வணக்கம். இன்னைக்கு ஒரு சோகமான ஒரு நாள். ஃபேமஸ் தமிழ் ஆக்டர் அண்ட் பொலிட்டீஷியனான கேப்டன் விஜயகாந்த் வந்து இறந்துட்டார். ஸோ கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. திரும்பவும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் இன்றைக்கி காலையில் வந்த நியூஸ் வந்து உண்மையிலே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான். கேப்டன் விஜயகாந்த் இப்போ நம்ம கூட இல்லை, அவர் இயற்கை எய்திட்டார். ஸோ அவருக்கு இப்போ 71 வயசில் அவர் இறந்து போயிட்டார். ஆகஸ்ட் 25, 1952 மதுரையில் பிறந்த ஒரு நபர் தான் வந்து கேப்டன் விஜயகாந்த். விஜயகாந்த் அவருடைய உண்மையான பேர் வந்து விஜய்ராஜ் அழகர்சாமி. அவருடைய அப்பா பேர் வந்து அழகர்சாமி, அம்மா பேர் வந்து ஆண்டாள். ஸோ சினிமாக்காக விஜயராஜ் அப்படிங்கிறத விஜயகாந்த் அப்படின்னு வந்து மாற்றிக்கிட்டாரு. ஸோ மதுரையில் பிறந்து சென்னைக்கு வந்து சினிமா கனவோடு வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகி அது பத்தாது அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்து வேறு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி அரசியலுக்குள்ளே வந்து அரசியலில் முடிஞ்ச அளவுக்கு அவர் ஃபைட் பண்ணார். ஸோ இப்போது பார்த்தோம் அப்படின்னா சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும், கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த ஒரு நபர் மக்கள் மத்தியில் அவருக்குன்னு ஒரு தனி பேரை வந்து சம்பாரிச்சுட்டு தான் வந்து போயிருக்காரு. பொதுவாக ஒரு நடிகரை பற்றி கேட்டால் எல்லாருமே காமனாக சொல்கிற பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடிகரா இவர் வந்து நல்லா நடிப்பார், நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா ஃபைட் பண்ணுவார், பயங்கர ஸ்டைலிஷாக இருப்பார், இப்படி தான் வந்து காமனாக எல்லாருமே பதில் சொல்லுவாங்க. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவரை பற்றி கேட்டால் காமனாக எல்லாரும் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மனிதர், வள்ளல், நிறைய பேருக்கு வந்து உதவி செய்வார், இதுதான் ஃபஸ்ட்டு வரும். இதுக்கு அடுத்த வார்த்தைகளாக தான் நல்ல நடிகர், நல்லா ஃபைட் பண்ணுவார் இப்படின்னு அடுத்து தான் இது எல்லாமே வருமே தவிர ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்கிறது நல்ல மனிதர் அப்படிங்கிறது தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய பேரை சினிமாவில் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பேரை சம்பாரித்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக தான் வந்து அவர் இருந்துட்டு போயிருக்காரு. உதவியில் வந்து அவர் பல உதவிகள் செஞ்சுருக்காரு, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதில் அவர் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, உணவு, பசியோடு யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கேப்டன் விஜயகாந்த் வந்து ரொம்பவே தெளிவாக இருந்திருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆஃபீஸ்க்கெலாம் போனால் எப்போவுமே வந்து சாப்பாடு அப்படிங்கிறது வந்து இருக்கும், எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இதை சொல்லியே ஆகணும், அவருடைய படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நான் என்ன சாப்பிட்றனோ அதே தான் இந்த ஷூட்டிங்கில் வேலை செய்கிற எல்லாருமே சாப்பிட்ணும். ஏன்னா சினிமா எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு ஒரு சாப்பாடு போகும், லைட்மேனுக்கு ஒரு சாப்பாடு போகும், இந்த மாதிரி சாப்பாடே பிரிஞ்சு தான் போகும். ஒரே மாதிரியான சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்காது. சாப்பாட்டில் மேலே கீழே அப்படிங்கிறதுலாம் இருக்கக்கூடாது. ஹீரோங்கிறதுனால எனக்கு தனி ஸ்பெஷல் சாப்பாடுலாம் இருக்கக்கூடாது, எனக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை எல்லாருக்கும் கொடுங்க அப்படிங்கிறத கொண்டு வந்ததும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் செஞ்சுருக்காரு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் 1979 இனிக்கும் இளமை அப்படிங்கிற படம் மூலிமா கேப்டன் விஜயகாந்த் வந்து அறிமுகமானார். அந்த படத்தில் அவர் வில்லனாக தான் வந்து அறிமுகமானார். ஸோ ஆரம்பத்தில் அவர் நடித்த ஒரு சில படங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே போகலை, எல்லாமே வந்து ஃப்ளாப் கேட்டகரி தான். அவருக்கு பிரேக் கொடுத்த படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் எஸ்ஏசியோடைய இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் நடித்து ரிலீஸ் ஆன சட்டம் ஒரு இருட்டரை. அந்த படம் தான் அவருடைய கெரியரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுது. அந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறமா தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் அப்படின்னு சொல்லி 4 லாங்குவேஜஸ்லையுமே அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணாங்க. இந்த படத்தோடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்து ஒவ்வொரு படங்களாக வந்து நடிக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ் ஆக்ஷன் ஹீரோவாக வந்து விஜயகாந்த் வந்து மாறி பல படங்கள் வந்து நடித்தார். அவருடைய 100வது படம் கேப்டன் பிரபாகரன், அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த படத்திலிருந்து தான் வந்து கேப்டன் அப்படிங்கிற அந்த பட்டம், கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு எல்லாருமே வந்து கூப்பிட ஆரம்பித்ததாக வந்து சொல்லப்படுது. பொதுவாக ஒரு நடிகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடிக்கிற 25வது படம், 50வது படம், 100வது படம் எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ் ஆகுமானா அது வந்து ஒரு பெரிய டவுட் தான். நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆனது கிடையாது. பட் ஆனால் கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய 100வது படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. ஸோ எம்ஜிஆர் சிவாஜிக்கு அடுத்து கேப்டன் விஜயகாந்தோடைய 100வது படம் தான் வந்து சில்வர் ஜூப்ளி ஹிட் அடித்த படம். ஸோ நிறைய நல்ல ஹிட் ஃபிலிம்ஸ் வந்து கேப்டன் விஜயகாந்த் நமக்கு கொடுத்துருக்காரு. அவருடைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும், அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். ஸோ ஆக்ஷன் சீன்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அவர் நடிச்சிருக்காரு. ஒரு நடிகராக அவர் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய புது டேரக்டர்ஸ்க்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 54 டேரக்டர்ஸை வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. கேப்டன் விஜயகாந்தை பற்றி இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியை தாண்டி வேறு எந்த மொழியிலுமே போய் அவர் படங்கள் நடித்தது கிடையாது. இது வரைக்கும் அவர் நடித்த படங்கள் எல்லாமே வந்து தமிழ் படங்கள் மட்டும்தான். பட் அவருடைய தமிழ் படங்கள் வந்து தெலுங்குலேயும் ஹிந்திலையுமே வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் டைரெக்டாக போயிட்டு ஒரு தெலுங்கு படமோ, ஒரு கன்னட படமோ, ஒரு ஹிந்தி படமோ அந்த மாதிரி அவர் நடித்தது கிடையாது, எல்லாமே வந்து தமிழ் படங்கள் தான்.
கேப்டன் விஜயகாந்த் அவரே டைரக்ட் பண்ணி நடித்த ஒரு படம் வந்து விருதகிரி. அந்த படம் வந்து 2010 ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் தான் ஒரு ஹீரோவாக அவர் கடைசியாக நடித்த படமும் கூட. ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா ஃபுல் ஃப்ளெஜ்டு பாலிட்டிக்ஸில் வந்து அவர் இறங்கிட்டார். கேப்டன் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் நடித்த படங்களில் எனக்கு பர்சனலாக பிடிச்ச படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமணா தான். எனக்கு தெரிஞ்சு ரமணா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேப்டன் விஜயகாந்த், ரொம்ப சட்டிலான ஒரு விஜயகாந்த் அந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ அவருமே ரொம்ப சூப்பராக அந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஸோ ரமணா, அதுக்கப்புறமா வந்து வானத்தை போல, எங்கள் அண்ணா, இந்த மாதிரி சில படங்கள் இருக்குது. இதெல்லாமே வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படங்கள். சத்ரியன், இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்களுடைய படங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ஃபேவரட் ஃபிலிம்ஸ் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது கேப்டன் விஜயகாந்த் நம்ம கூட இல்லை, அவர் இறந்துட்டார் அப்படின்னாலுமே அவர் பண்ண நிறைய நல்ல விஷயங்கள் உதவிகளால் கண்டிப்பாக அவர் நம்ம கூட எப்போவுமே வாழ்ந்துகிட்டே தான் இருப்பார். ஈஸியாக யாராலையுமே வந்து அவரை அவ்வளோ சீக்கிரம் வந்து மறந்துட முடியாது.